இன்றைக்கான வ்ளாகில் நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பர்த்டே வ்ளாக் ப்ளஸ் என்னோடய ரொட்டீன் ஒர்க்ஸ் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறதையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் லாஸ்ட்டு 12 to 15 டேஸாக வந்து எங்கள் ஏரியாவில் மார்னிங் டைமில் கொஞ்சம் ரைனாக இருக்குது. எப்படின்னா ஒரு 4 AM 6 AM 7 AM அந்த வரைக்கும் வந்து ரைனாக இருந்துட்டு தான் இருக்குது. உங்கள் ஏரியாலாம் இருக்கா என்னன்னு இன்ஷா சொல்லுங்கள். அண்ட் மார்னிங் எந்திரிச்சோன்னே ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்லேயும் இருக்கிற ரெகுலர் ஒர்க் தான் வந்து எங்கள் வீட்லேயுமே வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்டாக வந்து ஹாட் வாட்டர் அண்ட் ஹனி தான் எடுத்துப்பேன். அந்த டீ காஃபீஸ்லாம் வந்து நான் அவ்வளோக்கு எடுத்துக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய ஹனி அண்ட் ஹாட் வாட்டர் ட்ரிங்க்கை வந்து நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் இப்போ வீட்டிலே இருக்கேன்னா, ஸோ எல்லா ஒர்க்குமே நானே தான் பார்த்துட்ருக்கிறது. லைக் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், என்னோடய லஞ்சாக இருக்கட்டும், இல்லை டின்னராக இருக்கட்டும், இதெல்லாம் நானே தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் மெஸ்டாக தான் இருக்குது நான் செய்கிறது. பட் போக இப்போ தானே பிகினர், ஸோ போக போக வந்து பர்ஃபெக்டாக கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கற்றுட்ருக்கேன். நீங்களும் அப்படி இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக வரும். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் பாயில்டு எக்கில் வந்து மைனஸ் அப்புறம் பெப்பர் ஒரிகோனாஸ் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருந்ததை வந்து அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து சாண்ட்விச் மாதிரி நான் ரெடி பண்ணி லைட்டாக டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன்னா வந்து ஃபில்லிங்காக இருக்கும், அப்படி பசிக்காது, அதுக்காக வந்து நான் ரெடி பண்ணேன். அண்ட் ப்ளஸ் நான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்லேயுமே ஒரு 6 மந்த் பேக் வந்து இருந்தேன். பட் எகெயின் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வீட்டில் இருக்கிறனால ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த சார்ட் பொறுத்த வரைக்கும் லைக் 6 இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னா 16 hours ஃபாஸ்டிங், 8 hours வந்து சாப்பிடணும் அப்படி தான். ஸோ அந்த மாதிரி டைமிங் கரெக்டாக பார்த்து பார்த்து நான் வந்து சாப்பிட்டுட்டு எனக்கான ஃபுட் சார்ட் என்னவோ அதை நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஸோ வந்து நீங்கள் வந்து இதை மாதிரிலாம் நார்மலாக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஃபாஸ்டிங்க்குலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ண வேணாம். பர்த்டே முடிக்கிறோம். ஸோ பர்த்டே மூட் பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோடய பர்த்டே ட்ரெஸ். ஸோ இது வந்து நான் செகண்ட் டைம் வந்து பர்த்டேக்காக வியர் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒன் டைம் வியர் பண்ணியிருக்கேன். இது பியூர் காட்டன். இது பார்த்திங்கன்னா நான் மின்ட்ராவில் வந்து 899 வாங்கியிருந்தேன். இதோட டேக் ப்ரைஸ்லாம் வந்து 499 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நான் நிறையா கூப்பன் கோர்ஸ் சேல்ஸ் ப்ரைஸ்லாம் போக 899 ரொம்ப சீப் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரைட் லைன்ஸில் வந்து சிம்மர் ஜரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபுல் ஹேண்டட்ல வரும், ஃபுல் நெக் கவருமே வரும். ஸோ அதனால தான் வந்து நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ஹேண்டில் இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ட்ரெஸ்ஸே நான் வந்து ஆர்டர் போட்டது. அண்ட் இந்த மாதிரி கலர்ஸ்லேயுமே எங்கிட்ட ட்ரெஸ் கிடையாது. ஸோ அதனாலையுமே வந்து நான் இதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். தென் பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே கிஃப்ட். பர்த்டே கிஃப்ட் பொறுத்த வரைக்கும் நான் மோஸ்ட்டாக யாருக்கிட்டேனும் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் இருக்க மாட்டேன். இதை இவங்க செய்யணும், அதை இவங்க செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் என்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா என்ன ஹாப்பி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அதை நான் பண்ணிவிட்டு அமைதியாக இருந்துருவேன். ஸோ அப்படி தான் இந்த பிரேஸ்லெட் அண்ட் ரிங் வந்து நான் வாங்கியிருந்தேன். இதுக்கு வந்து நான் 1.5 இயர்ஸாக அமௌண்ட் சேவ் பண்ணி தான் நான் வந்து வாங்கினேன். லைக் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வர என்னோடய கொஞ்சம் கொஞ்சம் இன்கம்ஸை வந்து ஒரு ட்ரஸ்டட் ஜுவல்லரி ஷாப்பில் கோல்டு ஸ்கீமில் ஜாயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி தான் வாங்கினேன். இது என்னோடய பர்த்டே கிஃப்ட்டுன்னு சொல்கிறத விட நான் நோம்பு பெருநாளைக்கு போட்டுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் நான் வந்து சேவ் பண்ணேன். பட் அந்த டைமிங்கில் என் சிஸ்டருக்கு மேரேஜ் இருந்துச்சு, வெளியிலே என்னாலையும் போக முடியல. ஸோ ஓகே நம்ம காலேஜ் முடிச்சுட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய பர்த்டேக்காக வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கும் கோல்டு போடணும் ஆசை இருக்குது பட் என்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இன்ஷாலா இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்டடான ஜுவல்லரி ஷாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கோல்டு ஸ்கீம்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேர்த்து 2 இயர்ஸ்க்கோ இல்லை 1 இயர் 3 இயர் அந்த மாதிரி இயர்ஸ் கணக்கில் இருக்கும் நீங்கள் எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் அதில் டெபாசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு. உங்களோட ஃபெசிலிட்டிஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி இன்ஷால்லாம் உங்களுக்கு பிடிச்ச திங்ஸை வந்து கோல்டில் வாங்கிக்கோங்க. அண்ட் செகண்ட் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. நான் வெளியில் டிஷர்ட் வாங்குறத விட ஆன்லைனில் எனக்கு ஓகேவாக தெரியுது, ஃபேப்ரிக்காக இருக்கட்டும் இல்லை ப்ரைஸாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ அதனால் இந்த ஒரு ஷர்ட் மட்டும் நான் வந்து வாங்கியிருந்தேன். இது அரௌண்ட் 380 or 400 வந்துச்சு. ஸோ இது மட்டும் அம்மா எனக்கு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோ அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் இது ஒன்று மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஸோ கேக் கட்டிங் பொறுத்த வரைக்கும் நான் மார்னிங்கே பண்ணிவிட்டேன் ஒரு 11:30 to 12 போல். ஏன்னா ஃபுல் டே இந்த ட்ரெஸ்லாம் போட்டுகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால. ஸோ கேக் பொறுத்த வரைக்கும் பர்த்டேக்கெலாம் எப்போதும் கேக்லாம் வாங்கி செலிப்ரேட் பண்ணுற பழக்கம்லாம் கிடையாது. எப்போதும் கேக் வீட்டில் வாங்குவோம், வருஷத்துக்கு ஒரு 2 டைம் வந்து ஐஸ் கேக் வாங்கி சாப்பிட்றது தான். பட் இந்த டைம் வந்து வெளியில் போக முடியாது. ஸோ பர்த்டேக்கும் ஒரு 2 டேஸ் முன்னாடி நான் வெளியில் போனேன், ஐ மீன் அந்த கோல்டு பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அப்போவே கேக்கே நான் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். ஸோ அதனால் ஓகே இந்த டைம் பர்த்டே அன்றைக்கே கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து கேக் கட் பண்ணது. இந்த பைட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான். ஏன்னா நியூவாக நிறையா சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க அண்ட் நிறையா வியூஸ்மே என்னோடய வீடியோஸ் போயிருக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
ஸோ கேக்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நானும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். லன்ச் டைமே வந்துருச்சு. லன்ச்சுக்கு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ரைஸ் வந்து செஞ்சுருந்தாங்க, காடை ட்ரை ஃப்ரை காடை பொறிச்சு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா வந்து நான் வச்சுருந்தேன். ஸோ வந்து இப்போ ரீசெண்டாக நான் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து கொஞ்சம் அடிக்ட், அதனால ஒரு வீக்லி ஒரு 3 டேஸாச்சும் வந்து நான் பண்ணிடுறேன். ஸோ வந்து இதுதான் அன்றைக்கி அனுச்சு. நான் கேக் வாங்கலைன்னா பிரியாணி செஞ்சுருப்பாங்க, கேக் வாங்கினதுனால வந்து நார்மலாக இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து செய்ய சொல்லியிருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் ரெஸ்ட் எடுத்துருந்தோம். அண்டு வீட்டில் இருந்துமே எல்லோரும் ஃபோன் பண்ணிவிட்டு வீடியோ கால்லாம் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம் எங்கள் ஃபேமிலிஸ் கூட. ஸோ பேசி முடிச்சுட்டு ஈவினிங் டைம் வந்துருச்சு. ஈவினிங் பார்த்திங்கன்னா என்னோடய ரெகுலரான க்ரீன் டீ எடுத்துட்டு ஒரு கேக் வாங்கணும்ல, ஸோ அது எல்லாேருக்கும் கட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து அதை கட் பண்ணி எல்லாேருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருந்தோம். கேக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். சாப்பாடு விஷயத்தில் எங்கள் அம்மா என்னை நம்பவே மாட்டாங்க, ஏன்னா நான் மோஸ்ட்டாக சாப்பாடு வாங்கி வேஸ்ட் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறதுனால. ஸோ நான் ஃப்ரண்ட் சைட் கட் பண்ண பார்த்திங்களா அந்த பீஸ் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபுல் கேக்கையுமே கட் பண்ணி எல்லாருக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணியாச்சு. ஸோ கேக் கட் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நியர்பை வந்து 2-3 வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு கொடுத்துட்டு பேலன்ஸ் ஒரு 2 வீட்டுக்கு வந்து நானும் அம்மாவும் போய் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு கிராண்ட்மா இருப்பாங்க, ஸோ அவங்கள போய் பார்த்துட்டு அவங்கள்ட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தேன். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தேன். ஏன்னா அவங்க மேரேஜ் ஆனாலே நான் பார்க்கவே இல்லை, ஒரு 2 டைம்ஸ் தான் பார்த்தேன். ஸோ அதனால் அவங்களையும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அன்றைக்கி பர்த்டேன்னு சொன்னதுனால இன்ஸ்டண்ட்டாக உடனே ஷவர்மா ஆர்டர் பண்ணி இல்லை நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க. ஸோ ஷவர்மாவோட என்னோடய டின்னரையுமே நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இதோட இந்த வீடியோவும் கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் என் பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ, பபாய்.